World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Vaivin Velicham. Online Astro TV-ஐ கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நமது கோவில்பட்டி குருநாதர் திரு தங்கபாண்டியன் ஐயா அவர்களை பன்னெண்டாம் பாவம் சுட்டி காட்டும் சூட்சுங்கள் என்ற தலைப்பில் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுகிறத இப்போ கேட்கா, எல்லாம் கவனமாக இருக்கீங்களா? எல்லாம் கவனமாக இருக்கீங்களா? அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? இப்போ கவனமாக இருக்காங்க, ஆர்வமாக இருக்காங்க. இப்படி கைதட்டும் போது என்ன கேட்குது இல்லை சார்? ஐயா கேட்கா? ஐயா கேட்குதா? அது நாலு பேர் தான் சொல்கிறீங்க. ஆ, அப்போ என்னென்னா, நீங்கள் கைதட்டினா பக்கத்தில் இருக்காள் தூங்காது, பார்த்துக்கோங்க. நான் சொல்ல புரியுதா? என்ன கைதட்டுறாங்கங்கோ, மீட்டிங் நடக்கு அப்படியா அப்படின்ட்டு சுதாரிச்சுக்கணும். நான் சொல்ல புரியுதல்ல? ஆ, நல்லா கவனிங்க. இந்த விழா மேடைக்கு என்னை அழைத்து பேச வாய்ப்பளித்த சக்தி குரு சார், எனது அருமை நண்பர் தென்னரசண்ணா அவர்களே, எங்கே இருக்கியா? அங்கே முன்னாடி நில்லுங்க. ஆ, அவர் ரெண்டு பேர்த்துக்கும் எனக்கு பெரிய வணக்கம். ஏன்னா இங்கே வந்து இந்த நாமக்கல் மீட்டிங்கில் பேசணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. அதுக்கு அறமீரா அரியண்ணன் மூலம் அண்ணன் தொடர்பு கொண்டார். எனக்கு ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு, நான் வந்துடுறேன். இவ்வளோ பெரிய ஜோதிடர்கள் பேசக்கூடிய இடத்துல இந்த சிறு ஜோதிடருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றி. என்ன? ஆமாம், பொதுவாக நல்லா கவனிச்சுக்கோங்க. முன்னாடியெல்லாம் ஜோதிடத்தில் ஒரு விஷயம் கிடைக்கிறது ரொம்ப அரிது. ஐயா கவனம் கேட்கணும். முன்னாடியெல்லாம் ஜோதிடத்தில் ஐயா புக்கேவாரி பேசாமல் இருக்கணும். ஐயா புக்கேவாரி பேசக்கூடாது. ஆ, நல்லா கவனிங்க. ஏன்னா பேசுனா இவங்க அங்கே கவனிச்சுப்பாங்க, இங்கே போயிடும். ஒரு விஷயம் கிடைக்கிறது ரொம்ப அரிது. ஏன்னா எனக்கு பேசுகிறதுக்கு 5 நிமிஷம் தான் டைம் சொல்லியிருக்கார் தென்னரசண்ணே. அது பார்த்துக்கோங்க, 5 நிமிஷம் தானே? சரி, அப்போ ஏன் பாருங்க, அரை மணி நேரம் 35 நிமிஷம் போயிடக்கூடாதுங்காரு. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஒரு விஷயம் கிடைக்கிது அரிதாக இருந்தது. யார்கிட்டையும் நீங்கள் ஒரு விஷயத்தை வாங்க முடியாது. இதை 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஜோசியர்கிட்ட கேட்டிங்கன்னா அதை சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த ஒரு காலங்களில் ஒரு இப்படி ஒரு விழா ஏற்பாடு பண்ணி அனுபவசாலிகளை அழைத்து ஜோதிடர்கள் உங்களையும் ஜோதிட ஆர்வலையும் அழைத்து அவங்கவுங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கிறோம். இதுக்கு உங்களுக்கு உட்கார இருப்பிடம், மேலே ஃபேன், 12 மணிக்கு சாப்பாடு, காப்பி, டீ, இதெல்லாம் கிடைச்சும் கிடைக்குது. அப்போ நீங்கள் யோக்கியமாக, எவ்வளோ யோகசாலிகள். அப்போ இதை ஏற்பாடு பண்ணி இதை நிகழ்ச்சி பண்ணுற ஒருங்கிணைஞ்சு செய்யக்கூடிய இந்த விழாக்குழுவினர் எல்லாரையுமே நம்ம வாழ்த்தணுமா வாழ்த்தக்கூடாதா? ஆ, அது போக வந்து பாருங்கள், ஒரு விதி எல்லா இடத்துலையும் வராது. நான் ஆரம்பத்தில் படிக்கிற போது எனக்கு சில விஷயங்கள் வராது. சில இடங்களில் டாப்பாக இருக்கும், சில இடங்களில் வராது. அப்போ எங்கள் குருநாதர்கிட்ட கேட்பேன், எல்லா இடத்துலையும் எல்லா விதியும் வராது, நீ எல்லாமே உன்னோட வரணும்னு நினச்சா நீ ஜோசியம் சொல்ல முடியாது. ஏன் அந்த விதி வரலை? அது எந்த கிரகம் பார்க்கு, அது என்ன ஸ்தானம்னு பாரு, உனக்கு சில விஷயம் வரும், அது எப்படி பார்க்குது, அதெல்லாம் சொல்லித்தர மாட்டேன், நீ பாரு அப்படின்னு குரு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஜோதிடம் படித்தோ, ஹலோ, ஜோதிடம் படித்தோ அல்லது வகுப்புக்கு போய் புஸ்தகம் படித்தெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் அடைய முடியாது. அனுபவத்தினால தான் பல விஷயங்களை அடைய முடியும். இப்போ பாருங்கள், அவஸ்தைன்னு அண்ணன் சொன்னார், நீ கீழே உட்காந்து பெரிய அவஸ்தை நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது ஒரு கான்செப்ட் கரெக்டானது. நீங்கள் சாப்பிட்டு வரலாம் பாருங்கள், அவஸ்தைன்னு வரும். நான் சொல்ல புரியுதா? வருதில்ல சார். அதில் அதெல்லாம் பாயிண்ட், கரெக்டான பாயிண்ட்டு. அப்புறம் அந்த ஒரு ஐயா, பெரிய கரூர் ஐயா பேசுனாங்க, அதில் பாயிண்ட்டு. தணிகாசன் ஐயா பேசுனாங்க, அதில் பாயிண்ட்டு. பவித்ராமா சின்ன பிள்ளை தான், அடித்து பட்டை எடுத்து ரெண்டு விஷயம் சொல்லி பிடிச்சி. இப்படி ஒரு ஆளுகிட்ட ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் ஒரு மீட்டிங்கில் 10 பாயிண்ட் கிடைக்கும், உண்மையா இல்லையா? இதை விட என்ன வேணும்? ஒரு கருத்துங்கிறது உங்களுக்கு ஒரு கோடிக்கு சமம் ஜோதிடத்தில். போஸ்ட், மறுபடியும் நான் சொல்கிறேன், எல்லா ஜோதிடர்களும் தனக்கு முன்னாடி அனுபவத்தில் உள்ள ஜோதிடரோட ஒரு நட்பு வச்சுக்கோங்க, அவங்களோட ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கோங்க, உங்களை அது மேன்மைப்படுத்தும். ஒரு காலத்தில் ஜோதிடர்கள் நல்லா கவனிங்கய்யா, ஜோதிடர்கள் அந்த கஸ்டமர் பலன் சொல்லும் போதே, ஐயா போன 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி பிறந்தாங்க எனக்கு அப்படின்னு ஒன்று ஒரு பேனா எடுத்து அந்த நோட்டில் வந்து அந்த தசாபுத்தி 3ஆம் பாவம் ஜனனம்னு குறிச்சிருப்பார். ஏன் குறித்தாரு சொல்லுங்கள். வெரி குட். அதாவது எக்ஸ்பீரியன்ஸான சோசியருக்காக இல்லை,
வளர்ந்து வரும் ஜோதிடருக்கு பயன்படும். இங்க ஜோதிடர் ஒற்றுமை அவசியம். ஒரு கருத்தை நீங்க ஒரு கருத்தோட வாக்குவாதம் பண்ணக்கூடாது, அந்த கருத்தை ஏற்றுக்கணும். ஒரு கருத்தை ஒரு கருத்தோட நீங்க என்ன செய்யணும், ஏற்றுக்கணும். அப்படித்தான் நீங்க உங்களை மேன்மைப்படுத்த முடியும். அப்ப ஜோதிடர் ஒற்றுமை அவசியமா இல்லையா? நாம நமக்குள்ள அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஊக்கப்படுத்தணும். இப்போ இந்த எவ்வளோ ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா, இவங்க எவ்வளோ இதுக்கான செலவு என்ன, இதுக்கான இது என்ன, இத்தனை பேரை முடிக்கணும், ஒரு பத்து நாளாக அவங்க எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க. நான் இதை தான் யோசிப்பேன், ஏன் இப்படிலாம் செய்கிறாங்க. அவங்க பெரிய ஒரு அவங்களுக்கு அந்த குடிப்புன்னு இருக்குது, நமக்கெல்லாம் செய்ய முடியல. நாங்கள் இவ்வளோ நாளாக பீல்டு இருக்கேன், ஒரு விழா நடத்தி பத்து பேரை கூட்ட முடியல, நமக்கு அந்த யோகம் இல்லை, அவங்களுக்கு அந்த யோகம் இருக்குது. கரெக்டா? சரி, அதுக்கு முன்னாடி எப்பவும் போல் என் குருவணக்கத்தை சொல்லிவிட்டு நான் என்னுடைய உரையை துவங்குகிறேன். எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்களை முதல்ல நான் வணங்கிக்கிடுவேன். ஏன் இந்த குருமார்களுடைய பேரை சொல்கிறோம்னா, இவர் எப்படி வந்தார், இவர் எப்படி இந்த துறையில் படி ஓங்கி வந்தார், இவர் என்ன புஸ்தகம் படிச்சிருப்பார், இவர் எந்த அரிசி கடையில் அரிசி வாங்கியிருப்பார், இப்படிலாம் யோசிப்பீங்களா இல்லையா, இருக்கா இல்லையா? அப்போ நாம் இந்தந்த வாத்தியார்கிட்ட படித்தோன்னு சொன்னால் அதை நீங்களும் ஃபாலோ பண்ணி அந்த ஆசிரியர்கிட்ட படித்து உயர வரணுங்கிறதுக்கு தான். சரியா? கரெக்டா? எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த, அடிப்படை ஜோதிடம் கற்றுக் கொடுத்த கௌரி சங்கர் சார், சென்னியப்பன் சார், திருமண பொருத்தத்தில் பட்டாபிராமன் சார், அரியலூர் இளங்கோவன் சார், கோட்டையூர் சுப்பிரமணியம் சார், எனக்கு திருமண பொருத்தம் போய் கற்றுக்கிட்டேன். திருப்பூர் ஜி கோபாலகிருஷ்ண ஐயாட்ட போய் அடுத்த லெவல் மேல்நிலைகள் நிறைய படித்தேன். செமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி செல்வம் சார், கோபால் சார், காளிமுத்து சார், அவங்களும் என்னுடைய குருநாதர். அஸ்ட்ரோ சக்தி சார்ட்ட வர்க்க சக்கரம் படித்தேன். ஜெயம் சார்ட்ட ஒரு வகுப்பு படித்தேன். இதுதான் என்னுடைய ஜோதிட அனுபவம். இந்த குருமார்களுடைய ஆசீர்வாதமும் இந்த குருமார்களுடைய அறிவும் ஆசீர்வாதம் தான் தங்கப்பாண்டியன், என்னால் ஒன்றுமில்லை. இப்போ இந்த மேடையில் வந்து பேச வரும்பொழுது தென்னரசனே, நீங்கள் பன்னெண்டாம் பாவம் தான் பேசணும்ட்டார். அண்ணன் எங்கே இருக்காரு? உள்ளே ஒளிஞ்சிட்டார் பாருங்க. அந்த இருக்கார் பாருங்க. பன்னெண்டாம் பாவம் தான் பேசணும், 30 நிமிஷம் தான், 29 நிமிஷத்தில் மைக்கை பிடிங்கிறோம்ட்டார். அங்கே சுட்டார் ரைட்னே அண்ணன் சொன்ன, அவர் சொன்னால் சரியாக இருக்கும். சோதிடத்தில் தென்னரசன் ஒரு தனித்துவமானவர், ஆர்வமானவர், சிறந்தவர். அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவரை பார்த்தோன்னு இட போட்டி அவ்வளோ விஷயம் அவர்கிட்ட இருக்குது. சரியா? சரி ரைட்டு, நம்ம 12ஆம் பாவத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு வந்தாச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. 12ஆம் பாவம் தரும் யோகங்கள் ஒரு மனுஷ வாழ்க்கையில் என்றைக்குமே பாருங்கள் சார், சாதகத்தில் எங்கே யோகம் இருக்குது, எந்த பாவம் என்ன நமக்கு நல்லது செய்ய வருது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் கவனிங்க. சோசியம் பார்க்க வந்தால் தைரியமாக முதல் பேசுங்க. நீங்கள் என்ன பேசினாலும் உங்கள் பேச்சு எப்படி இருக்கணும், உங்கள் பேச்சு எப்படி இருக்கணும், ஓங்கி இருக்கணும். கடை கடந்து வாங்கிக்கணும். துரிசன் சனி நடக்கும், மூணு நாளுக்கு முத்தி நடக்கும், அஷ்டம சனி நடக்கும், 6 மாதம் கவனமாக இருங்க. அப்படின்னா என்ன சார், யாருக்கு சொல்கிறீங்கம்மா? நான் சொல்லுது புரியுதா? நான் சொல்லு புரியுது, யாருக்கு சொல்கிறியா அப்படிம்மா? வந்தவொடனே கேட்கணும், இந்த தசை என்னை புத்தி நடக்கா? அதாவது நேருக்கு நேராக உட்காந்து ஜாதகம் சொல்லும் போது அவங்களுடைய முகப்பாவனை உங்களுக்கு 50% சப்போர்ட் பண்ணும். உண்மையா இல்லையா? ஐயா கல்வியில் உங்களுக்கு அப்படி அப்படின்னு என்ன அர்த்தம், அவனே சொல்ல தாய்ப்பாசம். அப்போ சின்ன பிள்ளைல போயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? பாவனைன்னு ஒன்று இருக்கு, நீங்கள் சொல்கிற விதமும் இருக்கு. சோதிடரே திடமாக வர்றவனுக்கு திடம் சொல்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறதுக்கு. ஒரு ஆள் உடம்புச்சார், ஒரு அம்மா ரொம்ப வேதனையோடு ஜாதகம் பார்க்க வருது, அப்படியே நடந்து, ஏம்மா நான் ஃபோன்லேயே சொல்கிறேனே இல்லையா, உங்களை நான் நேரில் பார்க்கணும், யூடியூப்பில் நீங்கள் பேசுகிறத பார்த்தேன், எப்படியாவது உங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்ச்சு, சரின்னு வர சொல்லிட்டேன். அது தவங்கி 33 வயசு பையனுடைய ஒரு வாழ்க்கை நிலை, மன உடஞ்சி ஜாதகத்தை கொடுத்துச்சு. கொடுத்தேன் பாருங்கள், தைரியம் கொடுத்தேன் பாருங்கள். அந்த அம்மா 60 கிலோ நடந்தே போயிடுச்சு. நம்ம பசுக்கு போலேண்ணே, இல்லை தம்பி நான் நடந்தே ஊருக்கு போயிடுவேன்ருச்சு. நான் சொல்ல புரியுதா? நம்ம கொடுக்குற தைரியம் வந்து இங்கே ரொம்ப முக்கியம். சரியா? அப்போ இன்றைக்கி இந்த 12ஆம் பாவம்னு பேச சொன்னாங்க பார்த்தீங்க. இந்த 12ஆம் பாவம் என்னென்னு கேட்டீங்கன்னா சார், ஒரு மனிதன் நிம்மதியாக தூங்கணும் சார், அவன் தான் சார் வாழ்க்கையிலே புண்ணியம் பண்ணுவேன். உண்மையா இல்லையா ஐயா? உண்மையா இல்லையா? நிம்மதியாக படுத்தா தூங்கணும். ஒரு நாளாக பார்த்தா படுத்தவொடனே தூங்கிடுவான். நான் அவன் இந்த 12ஆம் பாவம் வளர்த்தவனா நான் சொல்வேன், பஸ்ஸில் போனால் முதல் சீக்கிரமாக டிக்கெட் எடுத்துருமே. ஆமாம் சார். ஏன் தெரியுமா? பஸ் அவர் வரங்களையும் தூங்கிடுவான், அங்கே வந்துகிட்டு இருப்பார், வரங்களும் திங்கிடுவான், கொஞ்ச நேரம் கழிச்சு உசுப்புவார், தம்பி எந்திங்க பாரு, அவர் டிக்கெட்டு கொடுக்குறவர் இல்லை, டிக்கெட்டை செக் பண்ணுறவர். நான் சொல்லுவது புரியுதா? அதனால் இந்த 12ஆம் பாவம் வளர்த்தவனுக்கு தூக்கம் வந்துடும். கம்பியை பிடிச்சிட்டே தூங்குவான் பார்த்துருக்கீங்களா? ஏன் பஸ்ஸில் கம்பியை பிடிச்சி தூங்க பார்த்துருக்கீங்களா? அப்படியா?
அப்படிமா. 12 பாவம் அவனுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். எவ்வளவு கவலை வந்தாலும் சரி, கடன் கோடிக்கணக்கில் இருக்கும், ஆறுலிக்கு சாப்பிட்டு படுத்துருவான் ஜம்முன்னு. கடங்காரன் 5 மணிக்கு வந்துருப்பான், ஐயா தூங்கிக்கிட்டு இருக்காருமா, அவன் கொடுத்தவன் உட்காந்துட்டு இருப்பான். அவனுக்கு 12 பாவம் எப்படி இருக்கும் ஐயா, எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்? ஆ, 12 பாவம் ரொம்ப முக்கியம். 12 கெட்டு போச்சுன்னு நினச்ச முடியும். 12 பாவம்னா தூக்கம். பகலில் தூங்கலாமா, இரவில் தூங்குறதா? பகலில் தூங்குறது. எத்தனை 4 வருதம் சொல்கிறியே. அப்போ 12 பாவம் பழமானா இரவில் தூங்குறான். 12 கெட்டவன், ஒருத்தன் பகலில் தூங்குனா 12 பாவம் என்ன இருக்கும்? இவன் ஜாதகத்தை பார்க்கணுமா நீங்கள்? ஏன் ஜனஜாதி சொல்லி புரியுதா? யாரோ பகலில் தூங்குறான்னு வைங்க, ஒருன்னு என்னை உசுப்பி டேட்டா பொறுத்து அந்த இடத்துல ஸ்பாட்டில் போடுங்க. இப்போ தான் சாப்பிட்டு வர இருக்குது. நான் சொல்லுவியா, அவன் சாப்பிட்டு தூங்க, நீங்கள் சாப்பிட்ட வரல போடுங்க. புரியுதா சொல்கிறது? அவனுக்கு 12 பாவம் என்ன செஞ்சிருக்கோம், என்ன செஞ்சிருக்கோம், கெட்டு போயிருக்கோம். நல்லா பார்த்துக்குங்க. எதுக்காக சொல்கிறோம்னா சார், ஒரு பாவகத்தில் 12 பாவம் ரொம்ப 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 முக்கியம். ஒருவருக்கு 12 பாவம் பலமானால் செல்வந்தராக இருப்பார். அவருக்கு 12 பாவ பலன்களும் உண்டு. என்ன உண்டு? ஒரு ஆளுக்கு 12 அதிபதி லக்கணத்தில் சாதகருக்கு 12 பாவ பலன்கள் உண்டு. 12 அதிபதி நாளில் தாயாருக்கு எத்தனை பாவ பலன்கள் உண்டு? 12 அதிபதி 9 தந்தைக்கு எத்தனை பாவ பலன்கள் உண்டு? இப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே ஐயா. புரிஞ்சதா ஐயா? புரிஞ்சா தமிழில் தான் சொல்ல புரிஞ்சா? அண்டர்ஸ்டாண்டிங், அண்டர்ஸ்டுட். ஆ எஸ் அப்படிமா, இப்போ தான் புரியுது. நான் சொல்ல புரியுதா இல்லையா? அப்போ 12 பாவத்துடைய பலன் வந்து ரொம்ப முக்கியம். சிலர் தூங்கும் போதே கொஞ்சம் அங்கே 12 குணம் போய் எங்கே இருப்பான்? பேச்சுன்னு சொல்லக்கூடிய என்ன பாவம்? தூக்கம்னா என்ன பாவம்? இந்த பேசுகிறவன் போய் 12 இடத்துல உட்காந்துச்சான்னு வைங்க, தூக்கத்தில் நினைஞ்சிட்டுமா, காலில் நினைச்சுமா, அப்பயும் நினைச்சுக்கணும். 12 2 அவனை உசுப்பி டேட்டா பொறுத்த போட்டிங்கன்னா 2 என்ன செய்யும், என்ன செய்யும், என்ன செய்யும்? ஏன் சொல்ல புரியுதா இல்லையா? எப்படி இருக்கேன் ஐயா? புரிஞ்சா? இப்படியே நீங்கள் யோசனை பண்ணுங்க. எதுக்கு சார் 12 பாவம் எடுத்தால் செல்வமாக இருப்பாங்க? செல்வ கிரகம் என்ன? வெரி குட். செல்வ கிரகம் என்ன? இன்னொரு ஆள், இன்னொரு ஆள், சுக்கரன், சுக்கரன், குரு, சுக்கரன். மாறி மாறி சொல்லணும். இவங்க ரெண்டு பேரும் எங்கே பலம் பெறுறாங்க? 12 பாவம் பலமானால் ஆணும் உண்டு பெண்ணும் உண்டு. ஒரு ஆளுக்கு 12 பாவத்தை சுக்கரன் என்ன கரகம், ஆனா பெண்ணா? குரு, குரு ஆனா பெண்ணா? சுக்கரன், சுக்கரன், குரு. இப்போ மனசில் நிற்குதா? இது படிக்க வேண்டியதில்ல. நமக்கு நிறைய ஜோதிடர் சொன்ன விஷயங்களை பூரா நிறைய தொகுத்து வழங்கி புத்தகமாக வெளியிடக்கூடிய அறமீரா அண்ணன் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுங்கோ. இந்த கூத்தாடு இடத்துல அப்போ கேப்ப இப்படி தான் தாண்டா ராமசாமி தாண்டு அப்படிமா, மக்கள் அப்போ தான் விசாரிப்பாக இருக்கும். சினிமா படத்தில் அப்போ கேப்போ கவுண்ட் முடியும் செந்தில் ஏன் வரான், கதையாக சொன்னால் படம் பார்க்கும் தூங்கிடுவான். நான் சொல்லுவது புரியுதா? அப்போ கேப்போ வந்த உடனே கலகலன்னு இருக்கும். அது மாதிரி நம்ம ஒரு கவுண்ட் முடி செந்தில் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பார்க்குற விதம்தான் ஒரு ஜாதகத்தில். எந்த ஒரு திசைக்கும் 12 பாவம் வலுத்தால் அந்த திசை சிறப்பு. ஆரம்ப கால வாழ்க்கை சொல்வது என்ன பாவம்? இந்த இப்போ காமிச்சிட்டேன். ஆரம்ப கால வாழ்வை சொல்லுது என்ன பாவம், என்ன பாவம், என்ன பாவம்? பேச்சு வரல ஒன்றும். என்ன மக்கள் சவுண்டாக பேசும் சோசியருக்கு பேச்சு. ஆ, மத்திம வாழ்க்கையை சொல்லக்கூடியது, இறுதி வாழ்க்கையை சொல்லக்கூடியது. இது எப்படி இருக்கு சரியா? கிறிஸ்டின் முஸ்லீம் தொடர்பு அப்படிங்கிறது 12 பாவம். ஒரு ஆளுக்கு 12 இலக்கணத்திலிருந்து நல்ல கிரகம் பார்த்தா ஒரு கிறிஸ்தவராலும் முஸ்லீம்னாலும் ஒரு நன்மை அடைவார். சரியா சொல்கிறது? யாராவது பாருங்க, 12 நாளில் இருக்கா இருக்காவது உங்கள் வீட்டுக்கிட்ட கிறிஸ்டினா முஸ்லீம் இருக்காங்களா? ஆ, ஆ இருப்பாங்க. இதுக்கு லாஜிக் வேணுமா? வேணுமா? அடுத்த மீட்டிங்கில் சொல்லவா சக்தி குரு சார், அடுத்த மீட்டிங்கில் சொல்லவா இப்போ சொல்லவா? ஆ, சக்தி குரு சார் காணும் இருக்காங்களே. சரி சரி, நம்ம 7 படித்தா 7ங்க, 8 படித்தா 7 படித்தா 7ங்க, 8 படித்தா 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? ஆ, அவ்வளோதான். 9 படித்தா எத்தனை வைங்கிறோம்? 9th 10th படித்தா SSLCங்கிறோம். சரி, 11 படித்தா அங்கே சிலுவை ஓட்டு தான் 1 போடுதீங்க ஐயா ப்ளஸ். ஆமாம், நீங்கள் 11 12 பாருங்கள், ஒரு கிறிஸ்டின் நண்பரோ முஸ்லீம் நண்பரோ உங்களுக்கு வருவாங்க. சரியா?
கரெக்டா? நீங்கள் சொல்லி பாருங்க, எல்லாமே சரியாக இருக்கும், எல்லாமே நிச்சயம் சரியாக இருக்கும், தவறே வராது. அப்போ நல்லா பாருங்கள், 12 பாவகம் அப்படிங்கிறது நல்ல ஒருவருக்கு பலமானால் அவருக்கு லட்சுமி யோகம் உண்டு, விமல யோகம், தான் தன் காலத்திற்கு பிறகும் தான் வாழ்ந்து மடிந்த காலத்திற்கு பிறகும் அவர் பெயர் புகழ் நிற்கும், கல்லறை யோகம். 12 இடம் ஜெயலலிதாவுக்கு 12 கூட சுக்கரம் உச்சம், இன்னைக்கும் பேர் சொல்கிறாங்களா, சொல்கிறாங்களா இல்லையா? இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் பாருங்கள், 12 நல்ல கிரகம் இருக்க வேண்டும். 12 கூடவன் பலம் பெற்றால் நல்லா பாருங்க, அது விமல யோகம் தான், தன் காலத்துக்கு பிறகும் பெரிய அளவில் பேர் சொல்வாங்க. 12 இடம் பலம் பெற்றால் விமல யோகம்ங்கிறான், பெரிய நிறுவனங்களில் இந்த பர்வத யோகம்ங்கிறான். 12 இடம் வந்து லக்னத்துக்கு தொடர்பு கொண்டால் என்ன யோகம்? பர்வத யோகம். பெரிய சங்கத்தையோ பெரிய குடும்பத்தையோ அல்லது பெரிய நிறுவனத்தையோ பொறுப்பேற்று நடத்துதல் பர்வத யோகம். இப்போ ஐயா சங்கத்தை நடத்துகிறாரு, 1-12 தொடர்பு இருக்கா, 12 வளர்த்துருக்கான்னு கேளுங்க. 1-12 கூட வர யாரு? நான் கும்பராசி, 1-12 கூட வர யாரு வந்துருச்சா? பர்வத யோகம், பெரிய கம்பெனியில் நான் தான் அங்கே லீடர், 5 கூட்டு குடும்பம் நான் தான் இருக்கோம், பெரிய பதவி 12 இடம். இறந்து போனால் மோட்சஸ்தானம் 12 ஐயா, மோட்சஸ்தானம், மோட்சஸ்தானம், யாருக்கு மோட்சம் வேணும், மோட்சஸ்தானம் 12. நல்லா பார்த்துக்கோங்க, இறந்தவங்க கிட்ட பெரிய வீடுன்னு சொல்கிறீங்களா, பெரிய பதவி ஆகிட்டார்னு சொல்கிறீங்களா, கவர்னர், பிரதமர், என்ன 12 எடுத்து வேற எது என்னது இல்லை? 12 பாவத்துக்கு அடுத்து ஏதாவது இருக்கா? அதுக்கப்புறம் மறுபடியும் என்னது? 12 பாவத்துக்கு அடுத்து நல்லா கவனிச்சுங்க, 12 இடம் பாதிக்கப்பட்டால் எல்லாம் இழந்து மறுபடியும் 1 கிளாஸில் ஓடி ஜெயிக்கணும். ஐயா மறுபடியும் சொல்கிறேன், பாதி பேருக்கு புரியலை, டீ வந்துடும், பாதி பேருக்கு புரியலை, சும் பேசிடுங்க, நீ பேசுங்க, போன பேசுங்க தாய், அதுதான் முக்கியம். சரி சரி, ஆ இது கூட பிற பார்த்துக்கலாம். அதனால் நல்லா பாருங்க, நல்லா கவனிங்க, 12 பாவத்துக்கு அடுத்து என்ன பாவம் பலமாக சொல்லணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 பாவம் சரியா? 12 முடிஞ்சாலும் மறுபடியும் 1 ஆரம்பிச்சிருது, சரியான சொல்ல புரிஞ்சா? அப்போ 12 பாவம் கெட்டு போச்சுன்னு வைங்க, அவன் 12 பாவத்தையும் இழந்து ஐயா பொருளாதாரம், குடும்பம், சகோதரன், வீடு, மனை, கல்வி, குழந்தை எல்லாத்துலேயுமே ஒரு கசப்பு வந்து மறுபடியும் 1 கிளாஸ்லேருந்து ஓடுவான், டாப்புக்கு வந்துடுவான். யாராவது பாருங்கள், 12 கூட பாதிக்கப்பட்டவன் எல்லாத்தையும் இழந்து ஊரை விட்டு வெளியில் போய் டாப்புக்கு வந்துடுவான், இருக்கா இல்லையான்னு கேட்டுச்சு. எப்படி ஐயா, எப்படி இருக்கேன், சிறப்பா? 12 இடம் பாருங்கள், சிறுபுள்ளியில் தாய் தந்தையோடு தூங்குகிற இடம் 12, நம்ம மனைவியோடு தூங்குகிற இடம் வந்து 12, சிறுபுள்ளியில் தாய் தந்தையோடு தூங்குற இடம் 2. அப்போ 12 இடம் ஒருவருக்கு பலமானால் விரைவில் திருமண பாக்கியத்தை தரும், அது சுகஸ்தானத்துக்கு என்னது. 12 இடம் பலம் பெற்றவர்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு எஜுகேஷன் படிப்பாங்க, 12 இடம் பலப்பட்டவர்கள் வெளியூரில் போய் பெரிய ஆளாக இருப்பாங்க, பயணம் சார்ந்த துறையில். பயணம் சார்ந்த துறைன்னா என்ன ஐயா? என்னது என்ன சோசியர் பேசணுங்க, ஒவ்வொரு மீட்டிங்கில் அதுதான் சொல்கிறேன். ஆ பயணம் சார்ந்த துறைன்னா என்ன? ஆ ட்ராவல்ஸ், யார் சொன்னா? கரெக்டாக சொல்லிட்டீங்கள, பரவாயில்லையே. ட்ராவல்ஸு, பிளேனு, பயணம், ட்ரெயின் எல்லாம் இதில் இருக்கவங்களுக்கு பூரா பாருங்கள், ஏரோப்ளேனு, ராக்கெட்டு, மார்க்கெட்டிங்கில் வர்றவங்களுக்குலாம் 12 பாவம் நல்லாயிருக்கணும். 12 பாவம் வளர்த்தா ரொம்ப நல்லது சார். 12 பாவம் ரொம்ப முக்கியம், பிரம்ம முகூர்த்த பாவம். என்ன பாவம்? நீங்கள் மேசத்தை வந்து காலையில் 6-1 கட்டாயம் போடுங்க, பிரம்ம முகூர்த்தம் எந்த டயம் எந்த இது வரும், 12 பாவம் வந்துருமா? எப்படி ஐயா சிறப்பாக இருக்கா? 12 பாவம் வலுத்தா உயர்கல்வி உண்டு, பூமி மனை வாகன யோகம் உண்டு. 12 பாவம் வலுத்தா என்ன உண்டு? பூமி மனை வாகன யோகம் எல்லாம் அவருக்கு என்ன செஞ்சிடும், எல்லாமே கிடைச்சிடும், எதுவுமே அவருக்கு வந்து பெண்டிங்கே வராது. நல்லா பார்த்துங்க, 12 இடம் வலுத்தவனுக்கு வரக்கூடிய மனைவி உத்தியோகம் போவா. ஒரு பெண் ஜாதகத்தில் 12 இடம் வலுத்தா கணவர் நல்ல உத்தியோகத்தில் இருப்பார். கண்ணை மூடிட்டு சொல்லுங்க, எப்படி இருக்கே? ஆ இல்லை மறுபடி 12 இடம் முக்கியமானது, உங்களுக்கு உங்கள் பாவத்தினுடைய சுகபோகங்களை சொல்லக்கூடியது 12. நான் சொல்லுவேன், நல்லா தூங்கி எஞ்சோம் பாருங்கள், ப்ரெஷ்ஷாக இருப்பானா இல்லையா? தூங்காமல் இருந்தால் எப்படி இருப்பான்? டல்லாக இருப்பான். அப்போ அந்த 12 இடத்துடைய தன்மையை பாருங்கள். 12 இடம் யாருக்கு பாதிச்சிருக்கோ அவங்களுக்கு கணவன் மனைவி பொருத்தம் குறைவாக இருக்கும். யாருக்கெல்லாம் 12 இடம் பாதிச்சிருக்கோ, ஒரு ஆள் உயரம், ஒரு ஆள் குள்ளம், ஒரு ஆள் கருப்பு, ஒரு ஆள் சிவப்பு, ஒரு ஆளுக்கு சாதி சமுதாயத்தில் மாறுபாடு இருக்கும், இருக்கா இல்லையா?
ஐயா இருக்கா இல்லையா, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அதில் வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் பார்த்துக்கோங்க. நிம்மதியான ஒரு தூக்கம் வேணும்னா 12ஆம் பாவம், ஆடு மாடு வளர்க்கணும் அப்படின்னா 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் வளர்த்தவங்க வீட்டில் லட்சுமி கோமதிங்கிற பேர் இருக்கும், அதை வச்சு நீ கண்டுபிடிச்சிக்கலாம். யாருக்கா இருக்கு 12 கூட எங்கே இருக்காங்க கேளுங்கங்க. ஐயா இருக்கா? ம், 12ஆம் பாவத்தில் கோமதி லட்சுமின்னு அங்கே நிச்சயம், சிறீங்கிற பேர் அங்கே இருக்கும், கௌதம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு அடையாளம் தான், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பார்த்துங்க, பணவரஸ்தானம் என்ன? ஆ வந்துருச்சா, 2, 5, 8, 11 என்னது? 2, 5, 11 மறுபடியும் சொல்லுங்கள். 2, 5, 11 காடு மலை பூங்கா டோரா பூச்சியில் சொல்லாமல அது மாதிரி சொல்லிடணும். 2, 5, 8, 11 இறுதி கால பாவம்னா என்ன பாவம்? என்ன பாவம்? இறுதி பாவம், கட்டத்தில் இறுதி பாவம் என்னது? 12 கூடையவன் பணவரஸ்தானத்துக்கு தொடர்பு கொள்ளும் பொழுது இறுதி வரை உங்களுக்கு பணம் உண்டு, உங்களுக்கு பணம் பின்னாடி முதல்ல வராது. எங்க இருக்கும்? 10 வயசுக்கு மேல, 40 வயசு 50 வயசுக்கு மேல கடைசியில் மூச்சு இருக்க வரைக்கும் என்ன வந்துகிட்டு இருக்கும்? பணம் வந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது. அதில் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, 12ஆம் பாவத்தினுடைய 2 வருமானம் வரணும்னா அது 12ஆம் பாவம், 2வது ஒரு தொழில் செய்யணும்னா அது 12ஆம் பாவம். இப்படி 12ஆம் பாவத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ 12ஆம் பாவம் வேணுமா வேண்டாமா? சாதகத்திலேருந்து எடுத்துட மாட்டீங்களே. ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாரு, 9வது பாவம் போட்டிருந்தார். ஐயோ என்னையா 9? 6, 8, 12 கட் பண்ணிட்டேன்னு என்னார். புரியுதா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லா பாவத்துலேயும் எல்லா விஷயங்களும் உண்டு. ஒரு மைனஸும் ஒரு ப்ளஸும் கலந்தது தான் என்னது? 12. நம்ம கால் பாதமே 12 தான். 12 கூடையவர் 2, 5, 8, 11 இருந்து விட்டால் அவளுக்கு பாதத்தில் தான் லட்சுமி இருக்கா, அவர் வச்ச இடமெல்லாம் செல்வமாகும்னு அர்த்தம். புரிஞ்சா? எப்படி இருக்கு தங்கபாண்டியன் பேச்சு? இன்னும் அடுத்தடுத்த மீட்டிங்கில் வந்து உங்களுக்கு நிறைய எனக்கு தெரிஞ்ச சிறு விஷயங்களை சொல்கிறேன். அண்ணன் பவளக்கண்ண சாருடைய உரைகள்லாம் இருக்குது, இன்னும் நிறைய நண்பர்கள் உரையெல்லாம் இருக்குது. இதான் எனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயம். இதில் எவ்வளவு பிழை இருக்குதோ அதுக்கு தக்கன பரிசை குறைச்சிக்கோங்க, சரியா? ஆமாம், எழுதி பயன்பெறுங்க. இந்த விழா ஏற்பாடு பண்ணி இங்கே அழைச்சவங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்கோ. தொடர்ந்து யூடியூப்லலாம் என்னுடைய ஸ்பீச் வருது, அதிலெல்லாம் கேட்டு கருத்துக்களை எழுதுங்க. யார் எழுதுறீங்களா? பேச்சுக்களை கேட்குறீங்களா? எப்படி இருக்கு? ஆ எழுதுங்க. ஜோதிடர் வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன். ஃபோன் எடுக்கிற மாதிரி நம்பராக கொடுங்க. ஆமாம், 8-2 ஃபோன் நம்பர் வேணுமா? எதுக்கு உங்கள் நம்பருங்கீங்களா? ஆ, இந்த நிகழ்ச்சியை உலகெங்கும் கொண்டு சேர்க்கும் அண்ணன் முத்துப்பாண்டி அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே ஒரு வாழ்த்துக்களை சொல்லி கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சிறு பட்டி தொட்டியெல்லாம் இந்த ஜோதிடர்களுடைய பேச்சை இன்றைக்கி எல்லா டிவிலையும் வந்தாலும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் தான் முதல்ல அதில் தீவிரமாக சர்வீஸ் பண்ணார். அவர் முத்துப்பாண்டி அண்ணனுக்கு எல்லோரும் ஒரு கைதட்டல் கொடுங்க. ஆ அடுத்து 8-2, 4-8-4, 7-5-2-5-9 இன்னொரு கூட சொல்லிட்டா, 8-2-4-8-4, 7-5-2-5-9 போட்டுக்கிட்டீங்களா? சரி, எல்லா உங்கள் அன்புக்கு நன்றி. மிக அற்புதமாக நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்கத்திற்கு ஐயா அவர்களை நீண்ட வருடங்களாக, ஒரு 2-3 வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா தங்கபாண்டியன் ஐயா அவர்களை ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் தான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு நம்மளுடைய நாமக்கல்ல நம்ம சங்கத்தில் பார்க்கறது நம்ம சங்கத்திற்கே ஒரு பெருமை. ஐயாவை அழைச்சி பேச வைக்கணுன்றது என்னுடைய நீண்ட நாள் ஆசை, இன்று நிறைவேறியது. ஐயா வருகை பிறந்து மிக அற்புதமாக 12ஆம் பாவத்திற்கு உண்டான சூட்சம ரகசியங்களை நம்ம சங்கத்திற்கு அள்ளி கொடுத்துருக்காரு. ஐயா அவர்களுக்கு நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு தங்கபாண்டியன் ஐயா அவர்களுக்கு ஜோதிட கலைமாமணி என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மேலும் வராக ஓரா சாஸ்திரம் என்ற மூலநூல் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது.
அடுத்ததாக